தமிழகத்திலே இல்லை இல்லை இந்தியாவிலேயே ஒரு மகத்தான மாபெரும் வெற்றி பெற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே 40-39, பிறகு நடந்த முடிந்த சட்டமன்ற தேர்தலே முதல் முறையாக எந்த கூட்டணி கட்சிகள் தயவின்றி தனித்து பின் நின்று வெற்றி பெற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். அதேபோல் நடந்து முடிந்த மாநகராட்சி தேர்தலிலே 21 மாநகராட்சியிலும் 21 மாநில திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று இத்தனை வெற்றிக்கும் கதாநாயகன் தலைவன் ஒரே தலைவன் தலைவர்கள் MK ஸ்டாலின் தான். அதற்கு காரணம் அவருடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு. இன்று நீங்கள்லாம் வெற்றி பெற்றீர்கள் என்றால் உங்கள் முகத்துக்காக அல்ல, தளபதி MK ஸ்டாலின் முகத்திற்காக தான் கிடைக்க வெற்றி. அதேபோல் நம் தளபதிக்கு ஒரு தளபதி இருக்கார், அவர்தான் நம் தளபதி திரு TK சேகர் பாபு அவர்கள். ஏனென்றால் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தொடுக்கப்பட்ட யுத்தம் இந்து விரோத கட்சி, தொடர்ந்து இருக்கப்பட்ட யுத்தம் இந்துக்கு எதிரானவர்கள், கடவுளுக்கு எதிரானவர். அது அத்தனையும் முறியடித்த பெருமை நமது மாவட்ட செயலாளர் அருமை அமைச்சர் TK சேகர் பாபு அவர்கள் தான். இப்ப வாய திறக்க முடியலையே, என்னென்ன குத்தரிச்சாங்க. நானும் பிரச்சாரத்தை சொன்னேன், வேலை யாத்திரை போனாங்க, மோடியே வந்தாரு, அமித்ஷா வந்தாரு, அவங்க வீரவேல் வெற்றிவேல் நானுங்க. இப்போ நடந்து வழியாக யாராவது வேலை தூக்குனாங்களா? எல்லாம் சேகர் பாபா பார்த்து பயந்து ஓடி போயிட்டாங்க. இதெல்லாம் எது எடுத்தாலும் இந்த பிரச்சாரம் எடுத்தாலும் சொல்றியா, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம். ஆமா, அது ஆகம விதிப்படி நான் செய்கிறேன் என்றார். இது நானும் சொன்னா தப்பா போகும், அவர் சொன்னா என்ன, அவர் கிட்டத்தட்ட சாமியார் மாதிரி அவர் சொன்னா சரியாரு, ஒன்றும் பண்ண முடியலையே. அவங்க என்னென்னமோ சொல்றாங்க, நானும் கேட்டேன் என்னென்ன ஆகும்னு, அந்த ஆகம விதின்றாங்கன்னு அந்த புத்தகத்தை கொடுக்க, உங்களுக்கு மட்டும் அந்த புத்தகத்தை தர, அந்த புத்தகம் வேறு யாருக்கிட்டையும் இல்லை, என்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னாரு. கண்டிப்பா அந்த புத்தகத்தை படித்து நானும் இந்த ஆகம விதியை நான் புரிந்து. இன்று ஒரு வெற்றி விழா மட்டுமல்ல, அதுபோல மருது அண்ணன் அமைச்சர் சேகர்பாபு சொன்ன போல் இன்று தேர்தல் 43 மாவட்ட உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றோம். இது மகத்தான வெற்றி. அது மட்டும் பார்த்தீங்கன்றால் இந்த கூட்டணி கட்சிகள் கூட வச்சுக்கிற ஒரு இடம் இழந்தால் கூட அந்த இடத்தில் நாம் நிற்கவில்லை, நம் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி நின்று அதை நாம் கைவிட்டு விட்டோம். அந்த ஒரு வருடம் தான் நமக்கு இது தவிர, மற்றபடி பார்த்தீங்கன்றால் அனைத்து கூட்டணி கட்சிகள் தலைவர்களும் வேட்பாளர்களும் நாம் வெற்றி பெற்றிருக்கோம். குறிப்பாக இந்த சகோதரி இருக்காங்க, அந்த ஏனி சிட்டத்தை நாங்கள் வந்து சிதறி ஏனிச்சுன்னா சென்னையில் நின்றதே கிடையாது, அதையும் நம்ம அண்ணன் வெற்றி பெற வைத்து விட்டார்கள். ஏனென்றால் அண்ணன் சொன்ன மாதிரி உங்கள் முத தலையாய கடமை இது நன்றி தான். நீங்கள் என்ன சொல், நன்றி சொல்வது தான் உங்கள் முக்கியமான, அதை விட வேறு ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்த பாடம், நான் நாடாளுமன்ற தேர்தல் முடிவு நிற்கும்போது யாரெல்லாம் பார்த்தோமோ, எப்படி போய் பார்த்தோமோ, எந்த இடத்தில் பார்த்தோமோ, வெற்றி பெற்ற பிறகு அதே அவர்கள் நம்ம தலைவர்களை அதே எப்படி அந்த அடக்கத்துடன் போய் சென்று அவர்கள் நன்றியை தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் அப்போ சொன்னார், என்ன நம்ம ஓட்டு கேட்கும் போது என்ன பவ்யமாக போகிறோமோ அதே போல் நன்றி சொல்லும் போது அதே பவ்யமாக போகணும்னு என்ன கூட்டு போட்டார். எனக்கு அவர் நல்ல முன்னுரை வந்தார். இன்றைக்கு சொன்னாங்க பார்த்தீங்கன்றால் அனைத்து 44 தொகுதிகளும் அவர் தான் நின்றார். விடல எப்படி கூப்பி ஜெயமுகம் குறைவாக சொல்லிட்டார், நான் வந்து நம்ம அருமை மாவட்ட செயலாளர் போல 10% உழைக்கிறேன். முடியாதுங்க, என்ன இந்த 2 மணி நேரம்லாம் விட்டுற மாட்டோங்களே, அவர் 24 மணி நேரம் அவர் உழைத்துட்டு இருக்காரு. நீங்களும் கிட்டத்தட்ட வந்தால் பாதியாவது உழைச்சாதான் நமக்கு பெருமை. ஏனென்றால் பெரிய பாருங்க, அதாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் முறையில் எனக்கு 15 லட்சம் வாக்குகள், 6 சட்டமன்ற தொகுதிகள். அப்போது நேரடியாக நான் அனைத்து இடத்திலும் நான் இருக்க வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் மத்திய அரசு ஒன்றிய அரசுக்கு உட்பட்ட செயல்களை நாங்கள் செய்யலாம். ஆனாலும் பார்த்தீர்கள் நமது அமைச்சர் பொறுப்பில் வந்தப்போ கிட்டத்தட்ட கார்பரேஷன் நீங்கள் பண்ணுற வேலையை என்ன பண்ண வச்சார் அத்தனை, ஏன்னா அவர் சொன்னார் இதில் நாங்கள் தாழ்வு இல்லை, ஏனென்றால் அது தெரிஞ்ச அடிப்படை தெரிந்தால்தான் நான் உங்களுக்காக நாங்கள் வாக்கு சேர்க்க முடியவில்லை, நாங்கள் எப்படி வாக்கு கேட்க முடியும். அதே போல் சட்டமன்ற உறுப்பினர் என்றால் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வட்டங்கள் நமக்கு வரும், இந்த 12 வட்டங்களை நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் மாமன்ற உறுப்பினர் 3 வார்டு,
அதனால உங்க மேல அத்துணை இருப்பாரு, 40,000 ஓட்டு இல்ல 35,000 ஓட்டு. ஸோ அத்தனை பேரும் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க என்ன செய்யறீங்க, நீங்க இப்படி திரும்பி பாக்குறீங்களா, எதிர்த்து பாக்குறீங்களா, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. கோபமா பார்த்தா கூட உங்க மீது தப்பு தான் வரும். எனக்கு என்னன்னா ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இருக்கிறேன், எல்லாரும் சொல்றாங்க வரவிருக்க நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க சொன்னீங்க, நான் எனக்காக சுயநலத்தை கேட்கல. 2024 வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் ஒரு முக்கியமான நாடாளுமன்ற தேர்தல். ஏனென்றால் இந்த பாசிச பாஜக ஆட்சி அகற்றுகின்ற பெரிய தேர்தல். அந்த தேர்தலில் போர்படை தலைவராக யார் தெரியுமா இருக்க போறார்? நம் தலைவர் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் தான் இந்தியாவுக்கே அவர் இருக்கார். அப்போ என்ன ஆகுனா அந்த தேர்தலின் வெற்றி, நாம் பெறுகின்ற வெற்றி தான் ஒரு பக்கத்தில் அவருக்கு ஒரு பெரிய ஆயுதமாக இருக்க போகுது. இன்றைக்கு நாம் மாறுதட்டிக் கொள்ளலாம், 21 மாநகராட்சியிலும் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று மாறுதட்டிக் கொள்ளலாம். நீங்க எப்படி செயல்படுறீங்களோ அதுதான் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும். நீங்க எப்படி தலைவர் சொன்னாரோ, எனக்கு வாக்களித்தவரும் சரி வாக்களிக்காதவருக்கும் அதிகமாக நான் வேலை செஞ்சாதான் அந்த வெற்றியை நீங்க பிறக்க முடியும். நீங்க ஒரு சின்ன தவறு உங்கள் மீது வந்து விட்டால் அது உங்களுக்கு வராது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வரும், தலைவர் தளபதிக்கு தான் வரும். அந்த அச்சத்தில் எண்ணத்தில் இருங்க. ஏற்கனவே தலைவர் தளபதி சொல்லிவிட்டார், என்ன சொன்னார், நான் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருப்பேன், ஏதேனும் சிறிய தவறு செய்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் என்று. அதுல தீவிரமா இருக்கார் தலைவர். ஏனென்றால் நீ சொன்ன மாதிரி வெறும் 30,000 வாக்குகள் 3 வட்டம், நீங்க என்ன தவறு செஞ்சாலும், அதாவது நீங்க தவறே செய்யாவிட்டாலும் உங்கள் மீது அதிருப்தி இருந்தாலும் ஒன்னை பிரதிபலிக்கும். அது என்ன, 1:10 தான் தெரியும். ஆகையால் நீங்கள் எச்சரிக்கையோடு மிக கவனமாக உங்கள் பணியை செய்யுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி மாவட்டத்தில் அமைய மாட்டார். அவர் அமைச்சர் மாதிரியே இல்லை ரொம்ப குறைஞ்சு, ஏன்னா அவர் கிட்டத்தை பார்த்தீங்கன்னா குப்பி ஜெயின் சொல்றாரு, நானே சொல்றேன், காலங்காத்தால பார்த்தா அங்கே துறைமுகத்தில் தான் இங்கேயாவது சுற்றிட்டு இருப்பார். நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுகளும் 12 மணி அந்த குல்ஃபி ஐஸ்கிரீம் அடிக்கிற வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அடித்த பிறகுதான் அவர் வீட்டுக்கு போவார். ஏன்னா அப்படி இல்லை, ஏனென்றால் மக்களோட மக்களாக அவர் இருந்ததுனால தான் இன்று அவர் உங்களுக்கு வாக்கு கேட்கும் போதும் சரி, உங்கள் பிரச்சனையை தீர்க்கும் போதும் சரி, நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள் நீங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கோ அது தீவிரமாக தெளிவாக சொல்கின்ற ஒரு இடத்துல இருக்கார். ஆகையால் உங்கள் பொறுப்பு மிக முக்கியமான பொறுப்பு. அதே போல் ஜெயித்து விட்டோம் அவ்வளோதான் நினைக்காதீங்க. தலைவர் தளபதி மீது தளபதி நீங்கள் பெரிய பணி இருக்குது. உங்கள் பணி 2024 டக்கு டக்குன்னு போயிடும். உங்கள் பணியை செய்யுங்க. அதே மாதிரி சொன்னாங்க ஒரு முக்கியமான கருத்து, இன்று தலைவர் கலைஞர் வந்து பெண்களுக்கு சம சொத்தில் சம பங்குன்னாங்க. இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தலில் 50% வந்திருக்காங்க. கணவர்மார்கள் கொஞ்சம் வருத்தம் இருக்கும், எனக்கு கிடைக்க வேண்டியது என் பொண்டாடி கிடைச்சது போயிடுச்சேன்னு. இல்லை இல்லை, நாம் ஒரு தாய் குழந்தைக்கு கிடைத்திருக்கு, அந்த தாய்க்கு நாம் மரியாதை செலுத்துவோம், அவர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கும். அதாவது எப்படி உங்கள் வீட்டை வந்து உங்கள் மனைவியை நம்பி விடுறீங்களோ, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை உங்கள் மனைவியை நம்பி விடுகிறீர்களோ என்று அந்த பொறுப்பை கொடுத்து விட்டீர்கள். அந்த பொறுப்பு அவர்களுடையது, அவர்கள் உங்களை விட சிறப்பாக செய்வார்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் பிறகு பாப்பா அவர் சொல்லணும், பார்ப்பா நான் கூட நினைச்சேன் அவர் பொண்டாடி பாருங்க அந்த பகுதி செயலாளர் பொண்டாடி சூப்பராக செய்கிறாங்கிறத பெருமை சொல்லும்போது அந்த பேரும் புகழும் உங்களுக்கு தான் சாரும். அதை கொண்டு வாருங்கள், வெளியே கொண்டு வாருங்கள், அடக்கி உடக்கி செய்து விடாதீர்கள். அதே போல் முதல் இது என்ன கேட்குறேன், மக்கள் பெருசாக எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை. பெரும் தொல்லை நம்ம ஊரில் என்ன சென்னையில் செய்யல, கொசு தொல்லை தான் முதல் பணியாக வந்தீங்கன்னா கொசு முதல் அடிங்க. ஏன்னா பாதி பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன சொன்னாலும் வெளியே வரும்போது அவ்வளோ கொசு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நல்ல பொறுப்பு இருக்குது, எங்கள் அண்ணனை கேளுங்க, அண்ணனை கேட்டு எப்படி வழிகாட்டில் உடன் ஒன்றும் நான் தினமும் மாலை 2 வேளை கொசு மருந்தையும் உங்கள் பகுதி அடித்தால் ஏன்னால் நமக்கு நிறைய கூவம் கால்வாய்கள் நிறைய இருக்குது, அது கொசுவை ஒழிப்போம். இவ்வளோ ஒழிச்சிருக்கோம், என்ன போலியோ ஒழித்தோம், யானைக்காலை ஒழித்தோம், ஆனால் இன்று வரை கூட கொசுவை ஒழிப்பதற்கு ஒரு பேரியக்கம் நாம் ஆரம்பிக்கவே இல்லை. இந்த கொசுவும் ஈயை ஒழித்து விட்டால் போதும், பாதி நோய்கள் நம்மை விட்டு போகும். நம்மளும் என்பதை மக்கள் பாருங்கள், கொசு இருக்கான்னு கேட்கின்ற அளவுக்கு நீங்கள் செய்தால் போதும். அதே போல் சிறு சிறு பிரச்சனைகளில் மக்கள் வருவார்கள், அதுவும் குறிப்பாக இல்லாத போது நீங்களே வழியே போய் உங்கள் வீட்டுக்கு என்ன பிரச்சனை நான் செய்கிறேன்னு சொல்லணும். நான் எதுவும் நான் எதிர்பார்க்கலை, எங்களுக்கு தேவையில்லை, நான் உங்களுக்கு நான் செய்கிறேன்னு சொல்லி முன்னுக்கு போய் எதிர்பார்க்க செய்தால்தான் நீங்கள் தலைவர் தளபதி அவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற பெரிய இந்த காணிக்கையாக இருக்கின்ற கூறி வருங்காலத்தில் குறிப்பாக கிழக்கு மாவட்டம் விவிஐபி மாவட்டம் தலைவரும் நம்ம தொகுதி தான், நம்ம அமைச்சரும் நம்ம தொகுதி தான், ஒரு விவிஐபி மாவட்டம்
பிஜேபி இருக்கிற இந்த 43 கவுன்சிலர் தான்ப்பா சூப்பர்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் செயல்பட வேண்டும். அது என்னன்னா திருப்பதிக்கே லட்டா. விழா எடுக்குன்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மாவட்ட செயலர் தான். நீங்க வேடிக்கை பார்க்குறீங்க, நீங்கள் எங்கள் ஆலோசனை ஏங்க அனைத்து மாவட்ட ஐயோ இந்த சேகர்பாபு மாதிரி நம்மளால் பண்ண முடியலன்னு எல்லாம் வைத்தறிச்சல இருக்காங்க. என்றும் இன்று 63 முறை சூரியன் தன்னை சுற்றி விட்டது. 70வது சூரியன் தன்னை சுற்ற காத்திருக்கும் நம் தலைவர் சூரியன் தலைவர் தளபதிக்கு இந்த பிறந்தநாளை சிறப்பாக நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வருகிறேன். நன்றி, வணக்கம்.